சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொண்டர்கள் வெடிவெடித்து கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன. தற்பொழுது வரையிலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் 7 சுற்று வரையிலும் எண்ணப்பட்டிருக்கின்றன. இந்த 7 சுற்றுகளிலும் திமுகவுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா வாக்கு அதிக அளவில் பெற்று வாக்கு வித்தியாசங்கள் இருக்கிறார். குறிப்பாக அவர் 7வது சுற்றுடைய இறுதியில 44,707 வாக்குகள் பெற்று முன்னிலை வைக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக பாமக வேட்பாளர் சி அன்புமணி 17,359 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதேபோன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அபிநயா 3,556 வாக்குகள் பெற்றிருக்கிறார். திமுகவுடைய வேட்பாளர் அபரிதமான வாக்கு வித்தியாசம் முன்னணியில் இருக்கக்கூடிய சூழலில் இதை கொண்டாடும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் கொண்டாடி வருகிறாங்க. தற்பொழுது சென்னை அண்ணா அறிவாலயத்தில், அதாவது திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக இந்த தேர்தல் முடிவை கொண்டாடி வருகிறார்கள். இதே போன்று தேர்தல் முடிவு வெளியாகி வரக்கூடிய சூழலில் பல மாவட்டங்களிலும் இந்த கொண்டாட்டங்களானது திமுகவினுடைய உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேர்தலுடைய இந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் திமுகவினுடைய வேட்பாளர்களுடைய வெற்றியை முன்கூட்டியே கொண்டாடும் விதமாக திமுகவினர் அந்த பகுதிகளில் பட்டாசு விடுத்து வழியில் செல்பவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தற்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 8 மணி அளவில் முதற்கட்டமாக தபால் வாக்குகள் ஆனது எண்ணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 8:30 மணி அளவில் பேலட் ஓட் என சொல்லக்கூடிய வாக்கு பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் ஆனது எண்ணப்பட தொடங்கியது. அந்த முதல் சுற்றில் இருந்து பாமக வேட்பாளரை விட அன்னியூர் சிவா, திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முதல் சுற்றிலிருந்து முன்னிலை வகிக்க தொடங்கினார். அதிக அளவிலான வாக்கு வித்தியாசங்கள் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக ஒரு முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்பொழுது 7வது சுற்றின் இறுதி உடைய முடிவானது வெளியாகிறது. மொத்தம் 20 சுற்றுகள் தற்பொழுது வரையிலும் 7 சுற்றுகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. இதில் தற்பொழுது வரையிலும் அன்னியூர் சிவா 44,807 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதேபோன்று பாமக வேட்பாளர் சி அன்புமணி அவர்களும் தற்பொழுது 17,359 வாக்குகள் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அபிநயா தற்பொழுது 3,556 வாக்குகள் பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்கு எண்ணக்கூடிய நிலையிலும் திமுகவுடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா அதிக வாக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதேபோன்று முதலிடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்குமான அந்த வாக்கு வித்தியாசமும் கூட ஏறக்குறைய 30,000 அதிகமாக வரக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அந்த வாக்கு எண்ணக்கூடிய நிலைகளிலும் அடுத்தடுத்த சுற்றுகளில் தற்பொழுது திமுக வேட்பாளரை முன்னிலை வைப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதனை கொண்டாடும் வகையில் திமுக உறுப்பினர்கள் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக முழக்கங்கள் எழுப்பியும் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக விக்கிரவாண்டி பகுதியில் அந்த வாக்கு எண்ணக்கூடிய பள்ளிக்கு வெளியிலேயும் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். அதேபோன்று சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திலும் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். மற்றும் இந்த சாலைகளில் செல்லக்கூடிய மக்களுக்கு லட்டு உள்ளிட்ட இனிப்புகளை வழங்கி அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் வெற்றி என்பது திமுக அரசனுடைய தொடர்ந்து 3 ஆண்டுகள் செய்யக்கூடிய ஆட்சியில் கொண்டிருக்கூடிய திட்டங்களுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய மதிப்பெண்ணாக இருக்கும் என முதலமைச்சர் அவர்கள் திமுக வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வெளியிட்ட அறிக்கையில மக்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தார். அதே போன்று தேர்தல் பிரச்சாரங்கள் ஈடுபட்ட அமைச்சர்களும் கூட இந்த தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கானது திமுகவினுடைய இந்த 3 ஆண்டுகால செயல்பாடுகளுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்ணாக அமையும் என்பதை தெரிவித்திருந்தனர். அதே வேளையில பாமக சார்பில் போட்டியிடக்கூடிய சி அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கூட இந்த தேர்தல் என்பது திமுக அரசினுடைய மதிப்பெண் வழங்கக்கூடிய சூழலில் அடுத்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலாக இருக்கும். இந்த அரசு இந்த தேர்தல் மூலியமாக இந்த அரசின் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட போவதில்லை. ஆனாலும் இந்த வெற்றி திமுக கிடைக்காம பாமக கிடைக்கும் பட்சத்தில் ஒரு மாற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கும். இது மாற்றத்தினுடைய தொடக்கமான ஒரு தேர்தலாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயே இந்த இடைத்தேர்தலை மக்கள் பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் பாமக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் தேர்தல் நேரத்தின் பொழுது வேட்பாளர் வாக்காளர்களை சந்திக்கும் பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்திருந்தார். தொடர்ச்சியாக நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா ஆதரித்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் ஆதரித்து வாக்கு சேகரிக்கும் பொழுது 2 கட்சிகள் தவிர்த்து 3வதாக ஒரு கட்சி மாநில அளவில் இருக்கிறது. அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும். குறிப்பாக மாற்றத்திற்கானவர்கள் தொடர்ச்சியாக மற்ற கட்சிகள் நம்பி ஏமாறாமல் நாம் தமிழரை ஆதரிக்க வேண்டும். இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் நாம் தமிழர் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை
அவர் வைத்திருந்தார். இந்த சூழலில் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தது. அந்த சூழல் அதிமுக வாக்கு இந்த மூவரில் யாருக்கு செல்லும் என்ப ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. இந்த நேரத்தில் தற்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியாகி மொத்தம் பதிவாகக்கூடிய 82% வாக்குகளில் இந்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் திமுக கிடைத்திருக்கிறது என்பது தற்பொழுது தேர்தல் முடிவுகளில் இந்த வாக்கு எண்ணக்கூடிய ஒவ்வொரு சுற்றுடைய முடிவில் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தற்போதைய 7வது சுற்று முடிவுல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 44,807 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார்.